ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப பெரிய வீடியோ ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நம்மளோட வீடோட எம்டி டூர் நான் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் எப்படி இருந்த வீடு எப்படி சேஞ்ச் ஆகிருக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எம்டி டூர், நீங்கள் வீடு ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டாக. இந்த வீடை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து புது வீடு, எல்லாமே புதுசு, பில்டிங் புதுசு, இங்கே இருக்க எல்லா ஐட்டம்ஸ் எல்லாமே புதுசு தான். ஸோ கொஞ்சம் டஸ்டியாக இருக்கும் வீடு, பிகாஸ் அவங்க அந்த வீடு கட்டுறப்ப வந்து பல்கனிலாம் ஓப்பனில் இருந்திருக்கும். ஸோ அதனால நிறையா மண்ணெலாம் வந்திருக்கும். இவங்க வந்து பேசிக் கிளீனிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து டீப் கிளீனிங்லாம் நம்ம பண்ணிக்கொள்ளலாம். பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் எடுத்தோம், எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்தோம். பிகாஸ் நம்ம வந்து எல்லா ஃபர்னிச்சர்ஸும் நம்ம புதுசு தான் வாங்க போகிறோம். ஸோ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கினா தான் நம்ம பிளான் பண்ண மாதிரி வீடு வரும். ஸோ மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அடுத்து பண்ண வேலை வந்து நம்ம வந்து ஷாப்பிங் போனோம். ஃபர்னிச்சர்ஸ், அப்புறமா வால் பேப்பர், வீட்டுக்கு எப்படி ஒட்டணும் அந்த ஐடியா எல்லாம் பண்ணுறதுக்காக ஷாப்பிங் போனோம். ஃபர்னிச்சர் ஷாப்பிங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்தே முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே வீடியோ எடுக்கலை, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்திருக்கேன் அந்த பெட் செட் அப்படியே மட்டும். அண்டு வால் பேப்பர் பார்த்திங்கன்னா, நம்ம பல்காக எடுக்கிறனால கடை மூடி அதுக்கப்புறமும் நின்று நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்களும் நமக்கு பொறுமையாக இருந்து டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வால் பேப்பர், பிகாஸ் அது தானே மெயின் இல்லையா. அடுத்து நான் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹோம் கிளென்சிங். வீடு முழுக்க ஒவ்வொரு மூலையிலையும் நான் உப்பு போட்டு வைப்பேன். சொல்லுவாங்க உப்பு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இல்லாமாக்கும்னு. நான் வந்து பிலீவ் பண்ணுற விஷயங்கள் சில இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ரொம்ப ப்ரேயர்ஸ் அப்படி எப்படின்னா வீட்டில் வைக்கலை. நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நான் அதை சிம்பிளாக செஞ்சேன். ஸோ உப்பு வந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும். ஸோ அதனால நம்ம 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த உப்பை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து நான் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னால், அடுத்ததாக வந்து சேஜ். அது வந்து நம்ம பற்ற வச்சுட்டு வீடு முழுக்க அந்த புகை இதாக்கணும். இது கைண்ட் ஆஃப் சாம்பிராணி மாதிரி தான், பட் இது வந்து சேஜ். இதுவும் வந்து நெகட்டிவிட்டியை இல்லாமாக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு வர முன்னுக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டு வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபெங்ஷூய் மெத்தட் வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் என் அடுத்து வந்து வீடு முழுக்க பத்தி பற்ற வச்சுட்டோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு நாள்லேயே செஞ்சோம், செஞ்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து 3 டேஸ்க்கு அப்புறமா தான் இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணது உப்பெல்லாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜீனியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது அதுதான். ஜீனியை வந்து ஃபஸ்ட்டாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அவர் கொஞ்சம் எக்ஸைட்டடாக அங்கிட்டு மட்டும் சுற்றிக்கிட்டே இருந்தார். என்னடா நடக்குதுன்னு தெரியாத மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தார், என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் இன்னும் கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்க இருந்துச்சு. ஸோ திருப்பியும் நாங்கள் வந்து டேப்பும் கையுமா தான் வந்தோம், வந்து திருப்பி அளந்துட்டு இருந்தோம்.
இந்த வீடு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா யாரோட ஐடியா எதுவுமே கேட்கல. எங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன பிடிக்கும் அதை டிசைட் பண்ணி ரெண்டு பேருக்கும் பிடிச்சத மாதிரி செஞ்சோம். அப்போ தான் சரியாக இருக்கும், பிகாஸ் நிறைய ஐடியாஸ் எடுத்துட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஆகாஷ்க்கும் எனக்கும் என்ன பிடிக்குமோ அதை வச்சு நம்ம வந்து ஃபுல் வீடையும் டிசைன் பண்ணோம். அப்புறமா நான் சால்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கிளீனர்ஸ் வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டாங்க வீடையும். வால்பேப்பர் எல்லாம் வாங்கி அதாவது வாங்கினா நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 வீக் வெயிட் பண்ணோம். எப்படா இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம், எப்படி இருக்கும் இது, இந்த கலர் நல்லா இருக்குமா, அது செட் ஆகுமா, நல்லா வருமா, இந்த மாதிரி நிறையா மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு இந்த வால்பேப்பர் பற்றி. ஸோ ஃபைனலி இன்றைக்கி அந்த டே இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடே அழகாக இருக்கும். அதாவது அவங்க கட் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த க்ளூ போட்டு ஒட்டுறது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப லேர்னிங்காக கூட இருந்துச்சு. பிராண்ட்ஸ் இருக்குது, பட் நம்ம வாங்கினது இந்த பிராண்ட் தான். இதோட குவாலிட்டி ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நல்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது அடுத்ததான் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்தா அப்படின்னு செக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா ஆல்ரெடி கிளீனர்ஸ் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வால்பேப்பர் ஒட்டக்குள்ளே கொஞ்சம் இந்த கம்மெல்லாம் கீழே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ நான் திருப்பி வந்து என்ன பண்ணேன், அந்த நைட் நான் ஃபுல் கிளீனிங் திருப்பி வீடை பண்ணேன். ஷிஃப்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் வீடியோ, அதில் வந்து பழைய வீட்டில் வந்து எப்படி அக்வாரியம் எல்லாம் எடுத்தோம்னு காமிச்சேன். ஸோ இது வந்து புது வீட்டில் செட் பண்ணுறாங்க. ஸோ அதே டைம் பார்த்திங்கன்னா வீடியோ 12 மணிக்குன்னு நினைக்கிறேன் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கும் வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு வேலையும் ஒரே தான் நடக்குது. ஸோ இவங்க வந்து உடனே ஃபிஷ்ஷை வந்து அக்வாரியம் அதாவது டேங்குக்கு போட மாட்டாங்க, ஏன்னா புது தண்ணி போட்டிருக்கனால அந்த டெம்பரேச்சர் கணக்காக செட் ஆகிறதுனால 3 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுருவாங்க. ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் தான் நம்ம வந்து
ஃபிஷ்ஷை போடணும். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டார் ஒரு 2:00 மாதிரி. திருப்பி 4 மணிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் புது வீட்டுக்கு வந்தோம் ஃபிஷ்ஷை வந்து டேங்கில் போடணுங்கிறதுக்காக. ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம டேங்கில் போடணும். அதுவும் டேங்கில் உடனே போட்டக்கூடாது, அந்த கவரில் போட்டு டேங்கில் அப்படி கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் டெம்பரேச்சர் சரியாகிறதுக்கு. ஸோ அரவணா தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு நமக்கு போடுறதுக்கு, ஏன்னு சொன்னால் அது வெயிட் கூட வேறு, அது பாயும் உயரத்துக்கு பாயும் அரவணா, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை மட்டும் போடணும். ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு அதாவது டேங்குக்கு போட்டு முடியறதுக்கே வெளியே 5:30 ஆயிடுச்சு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த பேக்கில் பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஒவ்வொரு மீனையும் 20 மினிட்ஸ் மாதிரி பிடிச்சிட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் போடணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிய 5:30 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம போயிட்டு தூங்குவோம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு ஷாப்பில் நிப்பாட்டி ஷவர்மா ஆர்டர் பண்ணி டீயும் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 hours தான் தூங்கணும். அதுக்கப்புறம் வீடு மூவிங்க்கு ஆக்கள் வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி தான் வீடு ஷிஃப்ட் பண்ணோம். அந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ நான் ஆட் பண்ணியிருப்பேன், அதில் பாருங்கள். ஸோ அன்றைக்கி நைட் இப்போ பார்க்குறது வந்து அன்றைக்கி நைட் நாங்கள் வந்து எல்லா திங்ஸையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து புது வீட்டுக்கு போகிறோம். ஸோ அப்போ வந்து இடையில நிப்பாட்டி டின்னர் ஆர்டர் அதாவது டின்னர் வாங்கிக்கிட்டே வீட்டுக்கு போகிறோம். பிகாஸ் பசி அன்றைக்கி ஃபுல் டே ரொம்ப வேலை. வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்திங்கன்னா வீடு இந்த நிலைமையில தான் இருக்குது. அவ்வளோ திங்ஸையும் கொண்டு வந்து எல்லா இடமும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இனி தான் பெரிய ஒரு வேலையே இருக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. சரியான டயர்டாக இருக்குது. ஸோ நேற்று நைட் நான் இங்கே வந்தோம். நேற்று ஷிஃப்ட் பண்ணக்குள்ளே எனக்கு வீடியோஸ் அவ்வளோவா எடுக்க கிடைக்கல. பிகாஸ் அவங்க கார்டு அது ஷிஃப்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். 3 hours வந்ததுக்கப்புறமா அவங்க டக்கு டக்குனு திங்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, நம்மளும் எடுத்து கொடுக்கணும். ஸோ எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ நேற்று நைட் இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோ ஆட் பண்ணியிருந்திருப்பேன் எப்படி வீடு இருந்துச்சுன்னு வந்தோன்னே. இப்போ பாருங்கள் இந்த இடமெல்லாம் அப்படியே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபியூ பாக்ஸஸ் இருக்குது. அது மெயின்லி எல்லாமே கிச்சனுக்கு போடுறது. கிச்சன் சைடு இன்னும் நான் போகவே இல்லை. இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஹெல்பிங்க்கு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்க வந்தோடனே தான் அவங்களோட சொல்லி கிச்சன் கபசுரம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். ஸோ அண்ட் நைட்டுக்கு அம்மா வருவாங்க. அம்மா வந்துட்டால் அம்மா கையில் சாப்பிட்ணும். பிகாஸ் ஒரு 3-4 நாளாக நான் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாக வீட்டு சாப்பாடு சாப்பிடவே இல்லை, வெளி சாப்பாடு தான். அண்ட் நான் கபட்டில் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வைக்கல, சும்மா இப்போ ஹஸ்பண்டு கபட்டில் ஹஸ்பண்டு திங்ஸ் சும்மா போட்டிருக்கேன், எந்த கபட்டில் எந்த திங்ஸ் சும்மா போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து இந்த இடம் அவங்க நறுக்கிறதெல்லாம் அப்படின்னா ஐ மீன் இந்த பாக்ஸஸ் எல்லாம் எம்டி பண்ணிடலாம். எம்டி பண்ணிட்டு வீசிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக மடிச்சு வைக்கிற வேலை பார்க்கலாம். அண்ட் ஏன்னா ஹேங்கர்ஸ்லாம் எனக்கு நிறைய வாங்கிருக்கு. பிகாஸ் நான் புதுசாக வாங்கின கபட் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லி ஹேங் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஷெல்ஃப்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 தான் இருக்கும், மற்றபடி ஃபுல்லாக ஹேங்கிங் தான். ஸோ எனக்கு நிறைய ஹேங்கர்ஸ்லாம் வாங்கணும். ஹேங்கர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட கபடை அரேஞ்சே பண்ண முடியும். நான் உள்ளுக்கு நல்லா எல்லாம் வைப் பண்ணி க்ளீன் பண்ணி என்ன சொல்கிறது என்ன அது க்ரீன் டீ அண்ட் இன்னொரு ஃப்ளேவர் கபடுலுக்கு போட்டு வச்சுருந்தேன் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு. இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் அதில் வச்சுட்டேன். இப்போ ட்ரெஸ்ஸெலாம் நல்லா வாசமாக தான் இருக்கும். ஸோ இப்போ மிச்ச வேலையை பார்க்கணும். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து மெட்ரஸ் வாங்க போயிட்டார் பெட்டுக்கு. அண்ட் போயிட்டார். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் ஷிஃப்ட் பண்ணாமல் இருக்குது, லைக் மிரர்
அப்புறம் சின்ன சின்ன ரெண்டு மூணு சாமான் அதையும் மோமோஸை வச்சு இங்கே எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. ஸோ அவர் வெளி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு, நான் உள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து பால் பொங்கிடுவோன்னு நினைக்கிறேன். பெருசாக பால் பொங்கிறது செய்யணும்னு தான் நினச்சேன், பிகாஸ் நல்லா பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினச்சேன். பட் எனக்கு பர்ஃபெக்டாக செய்ய கிடைக்காது, பிகாஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணுற திங்ஸுங்கெல்லாம் ஆல்ரெடி. ஸோ அதனால் டைமுக்கு பால் மட்டும் பொங்கிட்டு அந்த கிளீனிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீட்டில் ஒரு பார்ட்டி அந்த மாதிரி செஞ்சிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறேன். வீட்டுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வர சொல்லு. ஸோ அப்போ அது இதோட கம்பன்சேட் ஆயிரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு டெய்லி கிளீனிங்க்கு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்கள நான் சொன்னேன் கிச்சனில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் எம்டி பண்ணி சும்மா கபட்டில் போட சொன்னேன், நான் பிறகு டீட்டெயில்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அது ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளேயே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபைனல் கனெக்ஷன் எல்லாம் சரி பார்க்குறதுக்காக ஐடி சில, அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன், டிவி கனெக்ஷன், ஃபோன் கனெக்ஷன் எல்லாம் பார்க்கறதுக்காக அவங்களும் வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு அப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க. ஸோ அம்மா எனக்கு நிறைய குக் பண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நான் அதை காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி அம்மா வந்தோடனே பால் பொங்கிட்டோம். பால் பொங்கிட்டு நாங்கள் மூணு பேரும் தான் அந்த பால்லாம் குடிச்சிட்டு. ஸோ அன்றைக்கி அம்மா இருந்ததுனால கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக கூட இருந்துச்சு எங்களுக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா எங்களுக்கு அவ்வளோ சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ஒரு கிழமைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி, பிகாஸ் நம்ம பிஸியில் வெளியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து மாலு ஆம்பல்தியால் சீனி சம்பல் இடியாப்பம் 100 செஞ்சு கொண்டாந்துருந்தாங்க. ஸோ நான் வந்து டின்னருக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. அப்போ ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா கேப்சிகம் சட்னி, சட்னி இல்லாத ஒரு நல்ல தொக்கு மாதிரி, அண்ட் மின்ட் சிக்கன் கறி அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்மா ஆண்டி செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது ரெண்டும் அவங்க எனக்கும் ஆகாஷ்க்கு செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை சோதி செஞ்சுருக்காங்க கிரேவி, அது வந்து இடியாப்பத்தோட சாப்பிட்றதுக்கு எல்லாமே அங்கேருந்து அம்மா வீட்டிலருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தேங்காய் சம்பல் அதுவும் செஞ்சுருந்தாங்க. இடியாப்பத்துக்கு தேங்காய் சம்பல் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் செஞ்சு அம்மா குழந்துட்டாங்க. ஸோ ஒரு கிழமைக்கு அது கண்டிப்பாக எங்களுக்கு போதும். வேலை செய்கிற நேரம் நல்லா தெம்பாக சாப்பிட்டு உட்காந்து வேலை செய்யலாம், இல்லாட்டி வெளி சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போயிடுச்சு. அப்புறம் பத்மா ஆண்டிக்கு ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அம்மா கிச்சனில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சி அதை பல பலனை ஆக்கி அழகாக கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அம்மா. அடுத்ததான் ஐக்கியாவில் ஒரு ஆஃபீஸ் டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதையும் அந்த ஆஃபீஸ் ரூமையும் அரேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என் பெரியம்மா வயலட்டம்மா தான் இந்த மாதிரி வீட்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ எனக்கும் தோணும் நம்மளும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிலாம் நான் நினைப்பேன், பிகாஸ் மோஸ்ட் இது வந்து பாய்ஸ் மட்டும் இல்லையா பண்ணுவாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம். அப்போ எனக்கும் ஆசை இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஆகாஷ் சொன்னேன், ஆகாஷ் ஃபிக்ஸ் பண்ணக்கூட நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் கொஞ்சம் எனக்கு தெரியாத விஷயங்களை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள தான் இன்னும் இனி வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வாங்கினா நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. அது ஒரு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையாயிருச்சு, எனக்கு பிடிச்ச ஒரு வேலையாயிருச்சு.
அதில் மாஸ்கையும் போட்டுட்டு இப்போ வாங்கின கவசெல்லாம் கொண்டு வந்து காரில் வச்சுட்டு போகிறோம். பிகாஸ் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம் இல்லையா, அதனால் காரில் வச்சுட்டு போகிறோம். ஆனால் அவன் வச்சுட்டு இந்த ஆகாஷ் வந்துட்டுருக்காரு. சரியான சூடு அப்போ இங்கே பாருங்க, நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் டூவே கவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம புது கலெக்ஷன்ஸ் வந்தோன்னே நிறைய சொல்ல சொல்லியிருக்கோம் நம்ம வந்து வாங்குறதுக்காக. ஸோ இப்போதைக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கவர் வாங்கணும். ஸோ மிச்சமெல்லாம் புது கலெக்ஷன்ஸ் வந்தோன்னே தான் வந்து எடுக்கணும். இன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு நான் வந்து வாங்கின திங்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த கார்பெட், இந்த கார்பெட் இப்போ இந்த நம்மளோட இந்த இதுக்கு மேட்ச் பண்ணி வாங்கணும். ஸோ இந்த இதுக்கு இது சரியாகும். முன்னுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்க கண்டுக்காதீங்க. அண்ட் அடுத்து ஸோ இது பார்த்திங்கன்னா டூவே செட். இது வந்து பிலோ கேஸ் அண்டு கவர் எல்லாமே இன்க்ளூடட். சிக்ஸ் பீஸ் செட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த செட் தான் இது. அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி, ஸோ இந்த ஷீட், ஸோ இந்த ஷீட் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் சில்க் மெட்டீரியல், சில்க் அண்ட் காட்டன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மெட்டீரியல். ஸோ இது வந்து, ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து சில்க் அண்ட் காட்டன் மெட்டீரியல். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது வந்து எப்படியுமே சில்க் மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்கும். பிகாஸ் என்னோடய ரூம் வந்து பிளாக் கான்செப்ட்னால, ஸோ ரெட் கலர் ஷீட் ஒன்று வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான். பட் நான் வாங்கினேன் இது. ஸோ அவங்க நியூ அவங்க வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ இன்னும் போயிட்டு வாங்கணும். அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பீசஸ் தான், எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து டூவெட் கவர், ஃப்ளட் ஷீட், டூ பிலோ கேஸ் அண்ட் 250x50 பிலோ கேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நம்மக்கிட்ட இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் குயின் சைஸ் பெட். இப்போ வந்து கிங் சைஸ் பெட்னால பழைய டூவெட் கவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே புதுசு தான் வாங்கி ஆகணும். அண்ட் அடுத்து ஸோ இது வந்து ஒரு பிங்க் கலர் கார்பெட். ஸோ இந்த கார்பெட்டுன்னு வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பிங்க் கலர் கார்பெட். இது வந்து இந்த ஃப்ளமிங்கோ அந்த என்னோட யூடியூப் அந்த இடத்துக்கு விரிக்கிறதுக்காக. ஸோ அடுத்து வந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒவ்வொன்றிலையும் 6 இருக்கும். ஸோ வெரி யூஸ்ஃபுல். ஸோ 3 எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் இது குட்டி இதுவும் இருக்கும். ஸோ இது வந்து 3 உள்ளது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா 6 உள்ளது தான் இதுவும். அண்ட் அதோட இது ஒன்றும் வாங்கியிருக்காரு. ஸோ பிகாஸ் நிறைய பயர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ், பிகாஸ் ஆஃபீஸும் வீட்டிலே ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்கோம், அதனால நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா புது பிலோஸ். புது பிலோஸ் பார்த்திங்கன்னா பெரிய 2 பிலோ, அப்புறம் குட்டி 50x50 பிலோ 2. ஸோ இதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வாங்கின ஷாப்பிங் இவ்வளோ தான். அண்ட் அதோட ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் பட் ஆல்ரெடி சாப்பிட்டேன். ஸ்வீட் ஐட்டம் ஒன்று வாங்கினேன் பட் ஆல்ரெடி பசியில் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் பட் இது வந்து சாம்பிளுக்கு டெஸ்டிங்க்கு ஒன்று கொடுத்தாங்க, எனக்கு பிடிச்சிருச்சு. அப்போ நான் ஒரு பாக்ஸே வாங்கிட்டேன். ஸோ நிறைய பாக்ஸ் ஒன்றா சேர்த்து வாங்க சொன்னாங்க பட் நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேங்கிறனால நான் ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அவ்வளோ கொஞ்சம் சாப்பிட்டேன். அண்ட் ஒருத்தர் வார ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கான ஷாப்பிங் இதெல்லாம் தான். இது இதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கே நிறைய டைம் போயிடுச்சு. அதோடு இன்னும் 2 ஐட்டம் வாங்கணும்னு அதை காட்ட மறந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ இது கோல்ட் பிளேட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா லாஃபிங் புத்தாவை வைக்கிறதுக்கு. ஸோ அவனை பார்த்திங்கன்னா ஒரு லாஃபிங் புத்தாவாக இருக்காங்க. ஸோ அவரை வைக்கிறதுக்கு தான் இது.
அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ அடுத்து வந்து இது கீ ஹோல்டர். ஸோ நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, பட் நமக்கு வந்து ரொம்ப டிசைன்ஸ் வேணான்னு தோணுச்சு கீ ஹோல்டருக்கு. ஸோ கீஸ்னு போட்டு இருக்கிறதே, அதுவும் கீ டிசைனில் இருக்கிறதே வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னுக்கு அந்த வெரண்டாவில் அடிக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு கீ ஹோல்டர், இது இங்கே வராது முன்னுக்கு வரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஸோ அதனால் இது நல்லாயிருக்கு. நம்ம வந்து ஐக்கியாவில் வந்து ட்ரில்லெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம், பிகாஸ் நம்ம கூப்பிடுற நேரம் வந்து எல்லோரும் வரமாட்டாங்க கார்பெண்டர்ஸ்லாம், பிகாஸ் அவங்க அவங்க டைமிங்க்கு வருவாங்க. ஸோ நம்மளே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் கர்டன் ஃபிக்ஸ் பண்ணது, ஸ்டாச்சு ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே ஆகாஷ் தான். ஸோ அதுவும் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணியிருந்தார் ஆகாஷ். ஆகாஷ்க்கு நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒரு குட்டி ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து வீட்டில் இவ்வளோ பெருசாக வாங்கினது. ஸோ இதுதான் குட்டி ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுத்தேன், அது எம்டியாகவே இருக்கவும் அவர் என்ன பண்ணார், ஒரு ஃபைட்டர் வாங்கி போட்டார் அந்த ஃபிஷ் டேங்க் உள்ளுக்கு போட்டு ஆஃபீஸ் ரூம் உள்ளுக்கு வச்சாச்சு. ஸோ புது மெம்பர் ஃபேமிலிக்கு வந்தாச்சு. நான் டோட்டலாக ஒரு ஐக்கியாவில் மட்டும் ஒரு அஞ்சாறு தருக்கா ஷாப்பிங் போயிருப்பேன், பட் எனக்கு அது எல்லாமே காமிக்க முடியல. நான் இது கடைசியாக பண்ண ஷாப்பிங்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷாப்பிங் பேக்ஸை மட்டும் காமிக்கிறேன், ஐட்டம்ஸை கூட நான் எடுத்து காமிக்கல பிகாஸ் அவ்வளோ டயர்ட். ஸோ மற்ற இடங்களுக்கும் நிறையா ஷாப்பிங் போயிருந்தேன், பட் எனக்கு எல்லாமே காமிக்க கிடைக்கல. பட் கண்டிப்பாக அந்த வீட்டில் தானே எல்லாம் இருக்கும், ஸோ அது ஒன் பை ஒன் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டூவே கவரும் நான் வாங்கியிருந்தேன், அந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி நான் அதை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். சில வீடியோஸ் ஹஸ்பண்ட் எடுத்து வச்சுருப்பார், அவர் சில வேலைகளை நான் சேர்த்து நான் எடுத்திருப்பேன், அப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷாப்பிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தரக்கா போயிருப்போம், ஒன்பது ஒரு 10-15 தரக்கா ஷாப்பிங் போயிருப்போம் திங்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ வாங்கின திங்ஸ் எல்லாமே எனக்கு காமிக்க முடியலை, பிகாஸ் ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி டயர்டாக இருக்கும், ஷாப்பிங் பண்ணி இன்னும் டயர்டாக இருக்கும். அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பேகெல்லாம் எடுத்து வீசிட்டால் தான் நிம்மதியாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படா அதை எடுத்து கிளியர் பண்ணுவோங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு எல்லாமே வீடியோ எடுக்க முடியலை, ஷாப்பிங் பண்ண எல்லாமே வீடியோ எடுத்திருந்தாலே வீடியோ நீட்டுக்கு போயிருக்கோம், அவ்வளோ திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் எல்லாத்தையுமே எப்படியுமே எல்லாமே வீட்டில் தானே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வீடியோவில் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க ஃப்யூச்சர் வீடியோஸில். ஸோ எனக்கு எல்லாம் காட்ட கிடைக்கல, அதே மாதிரி செய்கிற எல்லா வேலைகளையுமே காட்ட கிடைக்கல. ஒவ்வொரு நான் நினச்சிருந்தது என்னன்னு சொன்னால்,
ஒவ்வொரு ரூமையும் ஃபிக்ஸ் பண்ணுறது, கிச்சன், ஹால், பெட்ரூம், ஆஃபீஸ் ரூம், பாத்ரூம்ஸ் அப்படி எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக காமிக்கணும்னு தான் நான் ஐடியா பண்ணியிருந்தேன். பட் அது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை, ஏன்னா இந்த ரூமில் ஒரு ஒர்க் நடக்கக்கூட இன்னொரு ரூமில் இன்னொரு ஒர்க் நடக்கும். ஸோ அதுக்கு அதை அரேஞ்ச் பண்ணியே நம்ம டயர்ட் ஆயிடும். அதில் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே செஞ்சாலும் இருக்காது, வராது. ஸோ அப்படி தான் ஒரு 2 மந்த்தாக எல்லாம் பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி இப்போ இன்னொரு சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது வீட்டில் முடிக்கிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஹோம் டூர் கண்டிப்பாக போடுறேன், போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் செப்பரேட் செப்பரேட் ஹோல் அது உள்ளுக்கெல்லாம் என்ன வச்சுருக்கேன் அப்படி டீட்டெயில்டாகவும் நான் பிறகு போடுறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.